ராம் ஜானு எல்கேஜிலேருந்து ஒன்றா தான் படிக்கிறாங்க. ராமுக்கு ஜானு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்கூல் முடித்ததும் காலேஜும் ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஜானு ஒரு பணக்கார பொண்ணு, ராமும் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ். காலேஜ் ஃபைனல் இயர் முடிஞ்சதும் ராமும் வேலை தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய கம்பெனியில் அவனுக்கு இன்டர்வியூ வருது. அதே சமயம் ஜானுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுது, பயங்கர பிளட் லாஸ். அவரோட பிளட்டு ரொம்ப ரேர். ஆனால் ராமுக்கும் அதே பிளட் குரூப் தான். ஜானுவை காப்பாற்றுறதுக்காக ராம் அந்த இன்டர்வியூக்கு போகாமல் ஜானுக்கு போய் தன்னோட பிளட்டை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன் பல கம்பெனி தேடுறான், ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல. ஒரு நாள் ராமோட அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போகுது. அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கு ஒரு 2 லட்சம் செலவாகும். ராமு ஜானு கிட்ட கேட்கலான்னு போய் கேட்குறான். ஜானு, இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 2 லட்சம் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக 2 மாதத்தில் உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன். என்னட்ட இப்போ காசு இல்லைடா, எங்கள் வீட்டில் கேட்டானு கொடுக்க மாட்டாங்க, நீ கோச்சிக்காத, என்னால் முடிஞ்சால் நான் கொடுத்துருப்பேன். இல்லைனா விடு ஜானு, உன்னிட்ட இருந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். சரி, நான் வேற யார்ட்டேச்சும் வாங்கிக்கிறேன். தன்னோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன்ட்ட போய் கேட்குறான். அவன் ராமோட அம்மா ஆப்ரேஷனுக்கு 2 லட்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறான். ராமு அடுத்த நாள் காலையில் வாட்ஸ்அப் போகிறான். அதில் ஜானு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா, ஹாப்பி பர்த்டே கிஷோர். கிஷோருங்கிற பையனுக்கு 1-3 லட்சம் மதிப்புள்ள ஒரு பைக்கை பர்த்டே கிஃப்ட் பண்ணியிருக்கா ஜானு. கிஷோர் ராமுக்கும் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவ்வளோ பழக்கம் இல்லை. அப்போ தான் ராமுக்கு புரியுது, ஜானு எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஆனால் ஜானுக்கு நான் வெறும் ஃப்ரெண்டு தான் போல. நாம் நிறையா பேரை நம்ம உயிர் நண்பர்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் அவங்க நமக்கு உதவ மாட்டாங்க. ஆனால் சில பேர்ட்டெல்லாம் நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் அவங்க தான் நமக்கு கடைசியில் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு இது மாதிரி உதவி பண்ண நண்பர்கள் யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டாரி ஸ்டேட்டஸை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.